friends, welcome to Tamil Big Bites. நம்ம சேனல்ல அனிமல்ஸ் பத்தின நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் போட்டுருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ரேண்டம் ஃபேக்ட்ஸ், அதாவது அனிமல்ஸோட டாப் 25 இன்ட்ரஸ்டிங்கான ரேண்டம் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ஹிப்போபோட்டமஸ். நீர் யானைகளுக்கு சூரியன் அப்படினாலே ஆகாதான், அதனால டே டைம்ல முக்காவாசி நேரம் தண்ணிலே தான் இருக்குமா, நைட் டைம்ல தான் சாப்பிட போகுங்க. அது என்னதான் தண்ணிலே இருந்தாலுமே அதுங்களுக்கு நம்மள மாதிரியே வேர்க்குமா. ஆனா இதுல என்ன ஒரு பியூட்டினா, அதோட வேர்வை பிங்க் கலர்ல இருக்கும். அதோட ஸ்கின்ல ஒரு டிஃபரெண்டான கிளாண்ட் இருக்கு, அதனால தான் அதுக்கு பிங்க் கலர் வேர்வை வருதுன்னு சொல்றாங்க. நம்பர் 2, ஹம்மிங் பேர்ட். உலகத்திலேயே மிக சிறிய பறவைன்னு பேர் வாங்கினதுதான் இந்த ஹம்மிங் பேர்ட். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்மளாலலாம் எப்படி பின்னோக்கி நடக்க முடியுதோ அதே மாதிரியே பறவை இனத்திலேயே இதால மட்டும்தான் பின் பக்கமா பறக்க முடியுமா. இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு செகண்ட்ல 80 தடவை அதோட ரெக்கைகள் அடிச்சு பறக்குமா. நம்பர் 3, ஆஸ்ட்ரிச். இந்த உலகத்திலேயே வேகமா ஓடக்கூடிய உயிரினம் தான் இந்த நெருப்புக்கோழி அப்படிங்கிறது. குதிரையை விட ரொம்பவே வேகமா ஓடுமா. ஆண் நெருப்புக்கோழியோட சத்தம் சிங்கத்தோட கர்ஜனையை விட ரொம்பவே பயங்கரமா இருக்கும் சொல்றாங்க. இதோட கால்கள் ரொம்பவே வலிமையானது. இது எட்டி உதச்சா சிங்கம் கூட செத்துருமா. ஆனா இதோட மூளையோட சைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சிறுசு. இதோட கண்கள் மூளையை விட ரொம்பவே பெருசா இருக்கும் சொல்றாங்க. நம்பர் 4, பட்டர்ஃபிளைஸ். பட்டர்ஃபிளைல நிறைய வெரைட்டி இருக்கு, அதுல ஒண்ணுதான் மொனார்க் அப்படிங்கிறது. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த மொனார்க் பட்டர்ஃபிளைக்கு 12,000 கண்கள் இருக்குமா. இது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 250 முட்டைகளை போடுமா. நம்மலாம் எவ்வளவோ அழகான பட்டர்ஃபிளைஸ் பாத்திருக்கோம், ஆனா இந்த உலகத்துல ஆபத்தான பட்டர்ஃபிளை கூட இருக்கு. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருக்கு. அந்த ஆப்பிரிக்கால இருக்கிற பட்டர்ஃபிளை நிறைய டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமா. அந்த டாக்ஸினை வச்சு 6 பூனைகளை ஒரே நேரத்துல கொல்லலாமா. நம்பர் 5, ஜெல்லி ஃபிஷ். இந்த ஜெல்லி ஃபிஷ்ல 98% தண்ணி தான் இருக்குங்க. அதனால இதை ஏதாவது பிரகாசமான இடத்துல வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே ஆவியாகி கம்ப்ளீட்டா மறைஞ்சிருமா. நம்பர் 6, ஆக்டோபஸ். பசிபிக் ஓஷன்ல இருக்கிறதுதான் ஜெயின் பசிபிக் ஆக்டோபஸ் அப்படிங்கிறது. இதுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு 3 இதயங்கள் உண்டு, 9 மூளைகள் உண்டு. அதோட பிளட்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எல்லாம் ரெட் கலர்ல தானே இருக்கும், அதுக்கு ப்ளூ கலர்ல இருக்குமா. நம்பர் 7, பிளமிங்கோ. பிளமிங்கோ அப்படிங்கிற பறவைகள் பிங்க் கலர்ல இருக்கிறத நம்ம எல்லாருமே பாத்திருப்போம். ஆனா அது பிறக்கும் போது ஒயிட் அல்லது கிரே கலர்ல தான் இருக்குமா. அது தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஆல்கையை சாப்பிடும். அந்த ஆல்கையில பீட்டா கெரோட்டின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்கு. அந்த பிக்மெண்ட்னாலதான் அதோட கலர் சேஞ்ச் ஆகி பிங்க் கலர்ல காணப்படுது. நம்ம எல்லாம் முட்டாங்கால் போடும்போது நம்மளோட காலை பின் பக்கமா மடக்கிருப்போம், ஆனா இந்த பிளமிங்கோ பறவைகள் முன் பக்கமா மடக்குமாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட முட்டு பின்னாடி பாத்திருக்கு, அதனால இதோட கால்கள் எப்பவுமே முன் பக்கமா மடக்கிதான் உட்காரும். அது மட்டும் இல்லாம இது எப்பவுமே சாப்பிடும் போது தன்னோட தலைய தலையில வச்சுதாங்க சாப்பிடுமா. நம்பர் 8, டைகர். புலிகளோட உடம்புல அங்கங்க கருப்பு நிறத்துல நிறைய வரிகள் இருக்கும். இந்த வரிகள் அப்படிங்கிறது முடியில மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. ஏன் அப்படின்னா, அதோட முடிய ஷேவ் பண்ணிட்டு பார்த்தாலும் அதோட உடம்புலயுமே அந்த வரிகள் காணப்படுமா. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, புலிகளோட கால்கள் ரொம்பவே வலிமையானதா. ஒரு புலி நின்னுட்டே செத்து போனாலுமே அது கீழே விழாம நின்னுட்டே தான் இருக்குமா. நம்பர் 9, வுட்பெக்கர்ஸ். மரங்கொத்தி பறவைகள் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமானது. அதுல 180 வகை இருக்கு. தன்னோட உணவுக்காக அது மரங்களை வேக வேகமா குத்தி உள்ள இருக்கிற பூச்சிகளை சாப்பிடும். அப்படி கொத்தும் போது அது ஒரு செகண்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 20 தடவை கொத்தி இருமாங்க. ஒரு நாளைக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 8,000-12,000 தடவை வரைக்கும் மரத்தை கொத்தி இருக்குமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதோட நாக்கு அப்படிங்கிறது ரொம்பவே நீளமானது, கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குமா. அதனால தன்னோட நாக்க எப்பவுமே சுத்தி தான் வாய்க்குள்ள வச்சிருக்குமா. நம்பர் 10, ஹார்ன்ட் லிசார்ட். அமெரிக்காவை பூர்வீகமா கொண்டதுதான் இந்த வகையான பல்லியினம். இதோட ஸ்பெஷாலிட்டியே இது தன்னோட எதிரிய கையாள்ற விதம் தான். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா உயிரினமும் தன்னோட எதிரிய ஒண்ணு வாயால இல்லைன்னா கால்களால தாக்கும். ஆனா இது மட்டும் வித்தியாசமா கண்ணால தாக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட கண் வழியா ரத்தத்தை பீச்சி அடிக்குமா. அந்த ரத்தத்துல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குமா, அதனால அந்த ரத்தம் பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த எதிரிக்கு மரணம் நிகழுமா. நம்பர் 11, ஓட்டஸ். இத தமிழ்ல நீர் நாய் அல்லது நீர் கீரின்னு சொல்லுவோம்.
இது தூங்கும்போது எப்பவுமே தன்னோட பேரோட கைய பிடிச்சிட்டே தான் தூங்குமாம். அது ஏன்னு பாத்தீங்கன்னா தன்னை தனியா விட்டுட்டு போயிடுவாங்கங்கிற பயம் அது மனசுல எப்பவுமே இருக்குமாம். அதனால எப்பவுமே தூங்குற டைம்ல கைய பிடிச்சிட்டே தான் தூங்குமாம். நம்பர் 12 ப்ளூ வேல். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாலூட்டி தான் இந்த நீல திமிங்கலம் அப்படிங்கிறது. இதோட நாக்கோட வெயிட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காரோட வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்குமா, அதாவது 2-7 டன் வரைக்கும் இருக்குமா. நம்பர் 13 ஷ்ரிம்ப். நம்ம எல்லாருக்குமே தலையதா மூளை அப்படிங்கிறது இருக்கும், ஆனா இந்த இறால் வகைக்கு மட்டும் தலையதா இதயம் இருக்குமா, அதனால ரத்த போக்கு அப்படிங்கிறது தலையில இருந்துதா மத்த பார்ட்ஸ்க்கு போகுமா. நம்பர் 14 டெரண்டுலா. இந்த உலகத்திலேயே இருக்கிற பெரிய ஸ்பைடர் தான் இந்த டெரண்டுலா அப்படிங்கிறது. இதனால சாப்பிடாம 2 வருஷம் வரைக்குமே உயிர் வாழ முடியுமா. நம்பர் 15 அக்ஸலட்டால். மெக்சிகோல உள்ள ஒரு மீன் வகையை சேர்ந்ததுதான் இந்த அக்ஸலட்டால் அப்படிங்கிறது. மீன் வகைகள்லயே இதுக்கு மட்டும்தாங்க கால்கள் இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதோட பாடியில எந்த பார்ட் டேமேஜ் ஆனாலுமே சரி அது மறுபடியும் ரீக்ரோ ஆயிருமா, அதாவது இதோட கால் உடைஞ்சாலுமே கொஞ்ச நாள்ல மறுபடியும் வளர்ந்துருமா. நம்பர் 16 பஃபர் ஃபிஷ். இந்த மீன்கள் கிட்ட டெட்ரோடாக்சின் அப்படிங்கிற ஒரு டாக்சின் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அது சயனைடை விட 12,000 டைம்ஸ் பவர்ஃபுல் ஆனது. அதை வச்சு 30 மனுஷங்களை கொல்லலாமா. நம்பர் 17 பென்குயின். பென்குயின் எல்லாமே மோஸ்ட்லி அண்டார்டிகாவில் தான் நிறைய காணப்படும். அந்த அண்டார்டிகால உள்ள ஐஸ்ல 3% இந்த பென்குயினோட யூரின் ஃப்ரீஸ் ஆகி ஃபார்ம் ஆனதுன்னு சொல்றாங்க. இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நம்ம எல்லாம் ஒருத்தங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னா எப்படி பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த பென்குயின் பெபிள்ஸ் அதாவது குட்டி குட்டி கற்கள் கொடுத்து தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. கேக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. நம்பர் 18 டாக்ஸ். நாய்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுன்னா அதோட வாழை ரைட் சைட்ல ஆட்டுமா, இதே கொஞ்சம் கவலையா இருந்துச்சு அப்படின்னா அதோட வாழை லெப்ட் சைட்ல ஆட்டுமாங்க. அதே மாதிரியே மேல் அண்ட் ஃபீமேல் பப்பி சண்டை போட்டுச்சு அப்படின்னா கடைசியில மேல் பப்பி ஃபீமேலுக்கு எப்பவுமே விட்டு கொடுத்துருவாங்க. இத ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 19 எலிஃபன்ட்ஸ். இந்த உலகத்திலேயே குதிக்க தெரியாத ஒரே ஒரு மிருகம் அப்படின்னா யானைகள் மட்டும்தாங்க. என்னதான் அதோட கால்கள் வலிமையா இருந்தாலுமே அவ்வளவு பெரிய வெயிட்டை தூக்கிட்டு குதிக்கணும்னா சாதாரணமா என்ன. இந்த யானைகள்லயே குட்டி யானைகளை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க எல்லாம் எப்படி கை சும்புவாங்களோ அதே மாதிரி குட்டி யானைகளும் கை சும்புமா, எப்பவுமே அதோட துதி கைய வாயில வச்சுக்கிட்டே தாங்க சுத்துவாங்களாம். நம்பர் 21 லயன். சிங்கங்கள் தான் காட்டுக்கு ராஜாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆண் சிங்கங்கள்லாம் ரொம்பவே சோம்பேறியானதுங்களாம். ஒரு நாளைக்கு 20 மணி நேரத்துக்கு மேலயுமே தூங்குமா. 90% பெண் சிங்கங்கள் தாங்க வேட்டையாடும். ஒரு வருஷத்துக்கு 20 குழந்தைக்கு மேல பண்ணவே பண்ணாதுங்களாம். இந்த சிங்கத்தோட கர்ஜன சத்தம் 8 கிலோமீட்டர் வரைக்குமே கேக்குமா. நம்பர் 22 ஸ்லோத். உலகத்திலேயே பயங்கர சோம்பேறியான உயிரினம் தான் இந்த ஸ்லோத் அப்படிங்கறது. இதுங்கெல்லாம் சாப்பிடுற சாப்பாடு டைஜஸ்ட் ஆக 1 மாசம் வரைக்குமே ஆகுமா, அதனால இதுங்கெல்லாம் எப்பவுமே ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுமா. ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் வரைக்குமே தூங்குமா. நம்பர் 23 ஆன்ட்ஸ். இந்த உலகத்திலேயே ரொம்பவே சுறுசுறுப்பான உயிரினம் தான் இந்த எறும்புகள் அப்படிங்கிறது. எப்பவுமே இங்கிட்ட அங்கிட்ட ஓடி ஆடிக்கிட்டே தான் இருக்குமா. அதுங்களுக்குலாம் லங்ஸ் அப்படிங்கறதே கிடையாது. அதே மாதிரியே இதுங்களாம் தூங்கவே செய்யாதுங்களாம். நம்பர் 24 சீ ஹார்ஸ். இந்த கடல் குதிரைகள்லாம் எங்க போனாலுமே பேரா தான் போவாங்களாம். அப்படி போகும்போது தன்னோட பேரோட வாழை பிடிச்சுக்கிட்டே தான் போவாங்களாம். கடல் குதிரைகள்ல ஆண் குதிரைகள் தாங்க குட்டி போடுமாம். ஒரு நேரத்துல 2,000 பேபிஸ் வரைக்குமே போடுமா. இந்த உலகத்திலேயே ஆண்கள் குட்டி போடுறது அப்படின்னா அது இந்த கடல் குதிரை மட்டும்தான். நம்பர் 25 சிம்பாஞ்சி. நம்ம மனுஷங்க மாதிரியே இந்த சிம்பாஞ்சிஸ்க்கும் ஆல்கஹால் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமாங்க. அதனால எங்கெல்லாம் பனைமரம் இருக்கோ தேடி தேடி போய் கல்லு குடிக்குமா. குடிச்சது மட்டும் இல்லாம அது எப்படி ஆட்டம் போடுது பாருங்களேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம தமிழ் பிட் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.